ப்ரைஸ் த லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே கருத்துக்குள்ளே நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நான் உங்களை எதை குறித்து ஷேர் பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த டவுட் இருந்திருக்கா நல்லா பாருங்கள். அதாவது பைபிள் ரீடிங் முக்கியமாக இல்லை ப்ரேயர் முக்கியமாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து இதை வந்து யோசிச்சுருந்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து எனக்கு இப்போ வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து கிடச்சிது. அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் ஒரு அக்காவும் சொன்னாங்க. அப்புறம் அதுக்கடுத்து நான் வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க ஸ்டேட்டஸையும் பார்த்தேன். அதுலேயும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ப்ரீத்திங் முக்கியமாக, ப்ரீத் அவுட் முக்கியமாக, இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அது இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா முக்கியம் பைபிள் ரீடிங்கும் நமக்கு முக்கியம், ப்ரேயரும் முக்கியம். பைபிள் ரீடிங் அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பைபிளிலேருந்து யாரை சொல்லலாம்னா, நம்ம வந்து மிகப்பெரிய ராஜா வகைய தாவீதை வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜா, ராஜாவுக்கு என்ன கஷ்டம் இருந்திருக்கும், அவருக்கு அவருடைய ராஜ்யங்களை குறித்து கவலை இருந்திருக்கான். ஆனாலும் அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு அதுக்கு தீர்வு எதனால் கிடச்சிருக்குன்னா, ஆண்டவருடைய வேதத்தின் மூலமாக தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லை இருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்படிப்பட்டவரை யோசித்து பார்த்துக்கோங்க, அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பார், அந்த ஆண்டவருடைய வார்த்தை அவர் எந்த அளவுக்கு தேட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தினாலையும் கஷ்டப்படலாம், ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேதத்துக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமுள்ளதாகவும் நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறதாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், மை டெஸ்டிமனி. அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், அப்போ வந்து எனக்கு ஒரு வசனம் தான் என்னோட வாழ்க்கையில் என்னை தேற்றி அந்த கஷ்டமான காலங்களை நான் வழிநடத்துன்னு வந்து சொல்லியிருந்திருப்பேன். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ப்ரேயர் பண்ணப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு விடுதலை கிடச்சிது என்னோட வாழ்க்கையில். இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, அதாவது பைபிளுக்கு நம்ம வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். பைபிள் ரீடிங் நம்மளோட வாழ்க்கையில் மிக மிக இம்பார்ட்டன்ங்க. ப்ரேயருக்கு நம்ம எதை சொல்லலாம்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க ஒரு கோட் வச்சுருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஆஹார் அழுது ஜெபித்தாங்க, அவங்களோட பிள்ளைக்கு வந்து தண்ணீர் துறவு மூலமாக தண்ணீர் கிடைத்தது. அதே மாதிரி அண்ணாவில் அழுதாங்க, அவங்களுக்கு வந்து பிள்ளையே இல்லாதன்னு சொன்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைய வந்து பிறந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எசேக்கிய ராஜா அழுதார், அவரோட வாழ்நாள் வந்து நீடிக்கப்பட்டது. அதே மாதிரி நெஹேமியா அழுதாங்க, நெஹேமியா அழுதப்போ என்னாச்சுன்னா எருசலேமே கட்டப்பட்டது. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சில பகுதிகள் நம்மளோட வாழ்க்கையில் இடிந்து போய் கிடக்கலாம். ஆனால் நம்ம வந்து இந்த பைபிளையும் இந்த ப்ரேயரையும் நம்ம ரெண்டையுமே ஒரு ஆயுதமாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ஜெயத்தையும் நம்மளோட இடிந்து போன இடங்கள்லாம் கட்டப்படுறதை நம்ம வந்து காணப்படலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தனையோ பேர் மனம் தளர்ந்து போய் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாகவும் இருக்குன்றத யோசித்து பார்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு மணி நேரம் ஒருத்தவங்க வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க, நம்ம ஒரு கஷ்டத்தோடு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பிரசங்கத்தில் மகனே கலங்காதே அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்குறப்ப அந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு வந்து தேவும். அந்த ஒரு மணி நேரம் பிரசங்கத்தில் அந்த மகனை கலங்காதேன்ற வார்த்தை வந்து நமக்கு ஒரு நல்ல ஆறுதல் அளித்து அந்த பிரசங்கம் வந்து நமக்கு வந்து பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பைபிள் ரீட் பண்ணோம்னா ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகளை தந்து நம்மளை வந்து தேற்றி வழிநடத்துவார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கு பைபிள் ரீடிங்கும் முக்கியம், ப்ரேயரும் முக்கியம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஏது இறங்கி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அருமை தகப்பனே, ஆண்டவர், இந்த நாளையும் சுவாமி உம்முடைய சமூகத்தில் இறந்து இந்த வார்த்தைகளை கேட்க கொடுத்த மகாபெரி கிருபிக்கா நன்றியப்பா. ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உங்களுடைய வேதமும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை என்று நாங்கள் அறிந்து அதை நாங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த கிருபி செய்து நடத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாகவும் எங்களுடைய சில வேலைகள் நிமித்தமாகவும் சுவாமி நாங்கள் அதற்கு நேரங்களை ஒதுக்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்திலே தெரியுமாப்பா. அந்த பிள்ளைகள் அனைவரும் இதை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜெயத்தைக்கான கிருபிசையும் நடத்துங்க. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளுக்கு மனம் இடிந்தும் சுவாமி உங்களுடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய வேதத்தின் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கட்டளையிட்டு நடத்துங்கப்பா. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரங்கள் அவங்களுக்கு கூடையே இருந்து பாதுகாத்து ஆசீர்வச்சு பலப்படுத்துகிறா இருக்கட்டும். மீன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.